நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழக மக்களால் கொண்டாடப்படக்கூடிய விநாயகர் சதுர்த்தி, அதாவது விநாயகர் வழிபாடு, இந்த விநாயகர் வழிபாடு குறித்து நம்முடைய தமிழ் பண்பாட்டு ஆய்வாளர், மறைந்த அண்மையில் மறைந்த மிகச்சிறந்த ஆய்வாளராக இருக்கக்கூடிய தோ பரமசிவன் அவர்கள் பண்பாட்டு அசைவுகள் என்கிற ஒரு நூலில், இந்த நூலில் வந்து, ஏன்னா இந்த நூல் வந்து ரெண்டு நூலுடைய தொகுத்து வந்திருக்கு. ஒன்று அறியப்படாத தமிழகம் அப்படிங்கிற ஒரு நூல், குறுநூல், அது பரவலாக பேசப்பட்ட ஒரு நூல். ரெண்டாவது வந்து தெய்வங்களும் சமூக மரபுகளும் அப்படிங்கிற தோப்பாவுடைய நூல். இந்த ரெண்டு நூலையும் இணைத்து பண்பாட்டு அசைவுகள் என்கிற ஒரு கட்டுரை, ஏற்கனவே அந்த கட்டுரை வந்து நம்முடைய வலையொலி தளத்தில் ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கிறோம். அந்த ரெண்டு தொகுப்புலேருந்து ஒரு கட்டுரை தான் என்ன அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு உள்ளே வந்து பொருளடக்கத்தில் இருக்கும், விநாயகர் வழிபாடு அப்படிங்கிற பேரில் ஒரு கட்டுரையில் இருக்கிறார். அப்போ விநாயகர் வழிபாடு என்கிற அந்த வழிபாட்டு முறைமை எப்போது வந்தது, அந்த பெயர் எப்படி வந்து, விநாயகர் என்ற பெயருக்கான காரணம், அது உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த கோயில் பற்றியான விஷயங்களை, கல்வெட்டு சார்ந்த விஷயங்களை ரொம்ப தெளிவாக ஒரு கட்டுரையாக எழுதியிருக்கிறார் ஐயா அவர்கள், தோப்பாய்யா அவர்கள். அந்த கட்டுரையில் வந்து ஒரு வரி கூட நம்மளால் அதை வந்து தனியாக பிரித்து எடுத்து பேச முடியாது. அதனால் என்ன பண்ணுறேன், அந்த அப்படியே பேசிக்கிட்டே அதை வாச்சிக்கிட்டே நம்ம அதை பற்றி நம்ம வந்து ஒரு சின்ன உரையாடலுக்கு எடுத்துக்கலாம். விநாயகர் வழிபாடு. பிள்ளையார், விநாயகர், கரிமுகன், ஆனைமுகன், கணபதி என்று பல்வேறு பெயர்களால் அறியப்படும் தெய்வமே இன்று தமிழ்நாட்டில் மிக பரவலாக வணங்கப்பெறும் கடவுள். அப்போ இப்படி பல பெயர்கள் இருக்குது, பிள்ளையார், விநாயகர், கரிமுகன், ஆனைமுகன், கணபதி, இப்படி வழங்கப்படக்கூடிய கடவுள் தான் இந்த விநாயகர் என்ற பெயர். ஆனை முகமுடைய இந்த கடவுள் கிபி 6ஆம் நூற்றாண்டு அளவில் தமிழ்நாட்டிற்கு அறிமுகமாகி உள்ளார். அப்போ 6ஆம் நூற்றாண்டில் தான் இந்த விநாயகருங்கிற தெய்வம் தமிழகத்துக்கு அறிமுகமாகுது அப்படிங்கிறார். எனவே அதற்கு முன் பிறந்த சங்க இலக்கியங்களில் இக்கடவுளை பற்றிய குறிப்புகள் இல்லை அப்படின்னு குறிப்பிடுறார். எல்லா கடவுளருக்கும் முன்னதாக வணங்கப்பெறும் கடவுள் என்பதே இவரது சிறப்பு. இப்போ எல்லா கடவுளுக்கும் முதன்மையாக வணங்குவது யார் அப்படின்னா விநாயகர. பலசரக்கு கடையில் சீட்டு எழுதுபவர் கூட அந்த பிள்ளையார் சுழி போடுவாங்க. பிள்ளையார் சுழி என்ற குறியீட்டை பிள்ளையார் வணக்கமாக இட்டுத்தான் தொடங்குகிறார். திருமண அழைப்பு, தேர்வுத்தாள் என எல்லா எழுத்து உருக்களும் இந்த குறியீட்டை இட்டே தொடங்குகின்றன. அப்போ பிள்ளையார் சுழி இல்லாமல் எதுவுமே தொடங்கிறது கிடையாது அப்படின்னு. மிக அண்மை காலமாய், சமீப காலத்தில் தான் படித்த நகர்ப்புறம் சார்ந்த பிராமணர் அல்லாதவர்களிடம் கூட கணபதி ஹோமம் என்கிற சொல்லும் சடங்கும் மேல்தட்டு மனப்பான்மையின் வெளிப்பாடாக காணப்படுகின்றன. அப்போ கணபதி ஹோமம்ங்கிற நிகழ்த்துறது இன்றைக்கி கீழ்நிலையிலிருந்து மேல்தட்டு இருக்கக்கூடிய படிநிலை வரைக்கும் ஆட்கள் வந்து பயன்படுத்திகிட்ருக்காங்க. எது தரப்பு விழா இருந்தாலும் கணபதி ஹோமம் இல்லாமல் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த கடவுள் வழிபாடு மராட்டியத்தின் தென்பகுதியில் புனா நகரைச் சேர்ந்த சித்பவன பிராமணர் இடையே தோன்றியது என்று ஆராய்ச்சியாளர் குறிப்பிடுகின்றனர். அப்போ விநாயகர் வழிபாடுங்கிறது என்ன அப்படின்னா, சித்பவன பிராமணர் அப்படிங்கிற மராட்டியத்தில் தென்பகுதியில் இருக்கக்கூடிய பூனா நகரைச் சேர்ந்த அந்த ஆட்களிடையே இது வந்து உருவாகிச்சு அப்படிங்கிறார் அப்படின்னு ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. பின்னர் கீழே சாளுக்கியருடைய வாதாபி நகரத்தில் நிலை கொண்டு அங்கிருந்து தமிழ்நாட்டிற்குள் பரவி வளர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. தேவாரத்தில் இந்த கடவுள் பற்றி கணபதி என்ற பெயராலேயே குறிக்கப்படுகிறார் விநாயகர். களமளக்கிட்டு திரியும் கணபதி என்னும் களிரும் என்று இன்று அப்பர் வந்து தேவாரத்தில் பாடுறார். திரும்பி வாசிக்கிறேன் பாருங்கள், களமளக்கிட்டு திரியும் கணபதி என்னும் களிரும், இது அப்பர் தேவாரத்தில் வர்ற வரி. உமையவள் பிடி, உமையவள் பிடிங்கிற பெண் யானை, உமையவள் பிடியாக சிவபெருமான் கரி வடிவெடுத்து, கரினா ஆண் யானை, கணபதி வர அருளினன் என்று பாடுகிறார் திருஞான சம்பந்தர். முற்கால பாண்டியர் குடைவரை கட்டட கோயில்களில் கணபதி பரிவார தெய்வமாக சேட்டை, அதாவது மூதேவியுடன் இடம்பெற்றுள்ளார், மூதேவியோடு சேர்ந்து இவர் வந்து இடம்பெற்றுகிறார். முதலாம் ராசராசன் எடுப்பித்த தஞ்சை பெரிய கோயிலில் பரிவார தேவதைகளில் ஒன்றாக கணபதியும் சேர்க்கப்பட்டிருக்கிறார். பரிவார ஆலயத்துக்கு பிள்ளையார், கணபதியார் என கல்வெட்டு இவரை வந்து குறிப்பிடுகிறது. இவருக்கு வாழைப்பழம் படையலாக படைக்கப்பட்டதும் அந்த கல்வெட்டால் தெரிய வருகிறது. அப்போ படையலாக வாழைப்பழத்தை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கல்வெட்டு, அந்த கல்வெட்டு சார்ந்த செய்தியும் அதில் பதிவு பண்ணார். காலத்தால் முந்திய பிள்ளையார் உருவமாக தமிழ்நாட்டில் அறியப்பெறுவது காரைக்குடிக்கு அடுத்த பிள்ளையார்பட்டியில் உள்ள பிள்ளையார் சிலையாகும். ஏன்னா அது ரொம்ப பெரிய சிலை, பிள்ளையார் சிலை. ஒரு சிறிய பாறை குன்றில் அமைக்கப்பட்ட குடைவரை கோயிலில் புடைப்பு சிற்பமாக இது விளங்குகிறது. புடைப்பு சிற்பமாக இப்போவும் அந்த கோயில் இருக்குது, பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் சிலை.
மனித சாயலை விட யானையின் சாயலே இந்த சிலையில் மிகுதியாக தோற்றமளிக்கிறது. இதன் காலத்தை கிபி 6ஆம் நூற்றாண்டு என அறிஞர்கள் கணித்துள்ளனர். இப்பொழுது கற்பக விநாயகர் என வழங்கும் இந்த விநாயகருடைய பழைய பெயர் தேசி விநாயகர் என்பதாகும். தமிழ்நாட்டில் பிள்ளையாருக்கு வழங்கும் பல பெயர்களில் குறிப்பிடத்தகுந்தவை தேசி விநாயகர், தேசிக விநாயகர், தாவள விநாயகர் என்பன. தேசி தேசிகர் என்ற தமிழ் சொற்கள் வியாபாரிகளை குறிப்பனவாகும். தேசங்கள் பலவற்றிற்கும் செல்வதால் வியாபாரிகள் தேசிகள் எனப்பட்டனர் போலும். நானா தேசிகள் என்பது தென்னிந்தியாவில் இருந்த மிகப்பெரிய வணிக குழுவின் பெயர். அப்போ வணிக குழுவுடைய பெயருக்கு வந்து நானா தேசிகள் என்ற பெயர் வந்து வழக்கத்தில் இருந்திருக்கு. பிள்ளையாறுபட்டி திருக்கோயிலில் இன்றளவும் பழமை வாய்ந்த வணிக சாதியான நகரத்தார் எனப்படும் நாட்டுக்கோட்டை செட்டியாருக்கே உரியது. இப்போ வந்து நாட்டுக்கோட்டை செட்டியாருங்களை தான் பிள்ளையார்பட்டி கோயிலை வந்து அவங்களுடைய கையில் வச்சுருக்காங்க. அவங்க தான் வந்து அதிகமான மக்கள் வழிபடக்கூடிய ஒரு இடமாக பிள்ளையார்பட்டி இன்னும் இருக்குது. செட்டி நாட்டு ஊர்களில் ஒன்றான பொன் அமராவதிக்கு அருகில் உள்ள சுந்தரம் என்கிற ஊரை, அந்த ஊர் கல்வெட்டு தென் கோணாட்டு ஒள்ளையூர் கூற்றத்து சுந்தர சோழபுரமான தேசியுகந்த பட்டணம் என்றே குறிக்கிறது. மற்றும் சில கல்வெட்டுகள் இந்த ஊரை ஒரு நகரம் என்றே குறிக்கின்றன. அக்காலத்தில் நகரம் என்ற சொல் வணிகர்களின் குடியிருப்பை சுட்டும். எனவே நகரத்தாரால் வழிபடப்பட்ட நானா தேசி விநாயகர் தேசி விநாயகர் எனப்பட்டார். தேசி என்னும் சொல் பிற்காலத்தில் வணிகர்களை குறிக்க தேசிகர் என வழங்கப்பட்டது. முகமது நபி வியாபாரம் செய்து வந்தார் என்பதை குறிக்கும் உமரப்புலவர் சீராபுராணத்தில் அவரை தேசிகர் என்றே குறிப்பிடுகிறார். தேசிகர் என்ற சொல் 13ஆம் நூற்றாண்டிற்கு பின் சைவ வைணவ சமயங்களில் சுப்பிரமணிய தேசிகர், வேதாந்த தேசிகர் என சமய குருமார்களை, அடைப்புக்குறியில் ஆச்சாரியர்களை குறிப்பதாகவும் வழங்கியது. தேசிக விநாயகம் என்பது கவிமணியோட இயற்பெயர், அதை நம்ம பார்க்குறோம். தாவளம் என்பது, தாவளம் என்பதுக்கான பொருள் சொல்கிறார். தாவளம் என்பது பெரு வழிகளில் இருந்த வாணிக சாத்திரங்களை குறிக்கும், அதாவது வாணிக சத்திரங்களை, சாத்திரமுடைய சத்திரங்களை குறிக்கும். தாவளத்திலிருந்து தன்மம் வளர்த்த செட்டியும் செட்டி வீரபுத்திரர்களும் என்று பிராண்மலை கல்வெட்டு குறிப்பிடுகிறது. ஆவணி மாதம் வளர்பிறை 4ஆம் நாள் சுக்லபட்ச சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. புனா பம்பாய் ஆகிய மேற்கு இந்திய நகரங்களில்தான் மிக சிறப்பாக இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் இந்த விழாவை அனைத்து சாதியினரும் கொண்டாடினாலும் மிகுந்த ஈடுபாட்டோடு கொண்டாடுபவர்கள் செட்டியார்கள் எனப்பட்ட, செட்டியார்கள் எனப்படும் பல வகைப்பட்ட வியாபார சாதியினை சேர்ந்த மக்களே. இப்போ வியாபார சாதியை சேர்ந்த மக்கள் தான் அதிகமாக தமிழ்நாட்டில் வந்து இந்த விழாவை வந்து சிறப்பாக கொண்டாடுறாங்க. எல்லாருமே கொண்டாடலாம், அவங்க கொண்டாடுறதுடைய விதமே வந்து தனி அப்படிங்கிறார். விநாயகர் எனப்படும் பிள்ளையார் வழிபாடு வியாபாரம் செய்த சாதியார் மூலமாகவே தமிழ்நாட்டில் பரவி இருத்தல் வேண்டும். இந்த கடவுள் தாவளம் எனப்படும் நெடுவழியில் அமைந்த சத்திரங்களில் வழிபட்டவராக இருக்கிறார். எனவே தாவள விநாயகர் என்ற பெயரை இக்கடவுள் பெற்றிருக்கிறார். வியாபார கணங்களுக்கு வேண்டியவர் என்னும் பொருளிலேயே இவருக்கு கணபதி என்னும் பெயர் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டார். அடுத்து பாருங்கள், தஞ்சை பெரிய கோயிலில் இப்பிள்ளையாருக்கு நாள்தோறும் 150 வாழைப்பழங்கள் நிவேதனம் செய்ய அரசன் 360 காசுகளை ஒதுக்கியுள்ளான். இந்த காசுகளை பெற்றுக்கொண்டு வட்டிக்கு ஈடாக நாள்தோறும் வாழைப்பழம் வழங்கும் பொறுப்பு தஞ்சாவூரில் 4 குடியிருப்புகளில் வாழ்ந்த நகரத்தார்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதாவது வியாபார செட்டிகளிடம் அப்படின்னு அடைப்புக்குறியில் போட்டிருக்கிறார். அவர்கள் தஞ்சாவூர் புறம்படி நித்த வினோத பெருந்தெருவில் நகரத்தார், மும்முடிச்சோள பெருந்தெருவில் நகரத்தார், வீரசிகாமணி பெருந்தெருவில் பெருந்தெருவில் இருக்கக்கூடிய நகரத்தார், திரிபுவன மாதேவி பேரங்காடி நகரத்தார் ஆகியோர் இந்த இவங்க தான் ஆகியோர் ஆவர் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த வகையான நகரத்தார் தான் அதுக்கு வந்தான அந்த அது பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறார். மேற்குறித்த கல்வெட்டும் பிள்ளையார் வழிபாடு தமிழ்நாட்டில் வாணிக சாதியினரால் வளர்க்கப்பட்ட செய்தியை உறுதிப்படுத்துகிறது அப்படிங்கிறார். கடைசி முடிக்கும்போது சொல்கிறார் அப்படின்னா, நரசிம்ம பல்லவனின் படை தளபதியான சிறுதொண்டர் வாதாபி, சிறுதொண்டர் அதாவது படைத்தளபிதான் இருந்த சிறுதொண்டர் வாதாபி நகரத்திலிருந்து இந்த வழிபாட்டை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்த கதையினை முதலில் தேப்போமியும், தேப்போ மீனாட்சி சுந்தரனாரும், பின்னர் வீரபத்திர பிள்ளை போன்ற ஆய்வாளர்களும் குறிப்பிட்டாலும் வாணிக சாதியினர் தெய்வமாகவே தமிழ்நாட்டுக்கு
பிள்ளையார் வழிபாடு வந்தது என்று கொள்வதே பொருத்தமாக தோன்றுகிறது அப்படின்னு இந்த கட்டுரையை வந்து முடிக்கிறார். அப்போ இந்த கட்டுரையில் பார்த்திங்கன்னா அந்த விநாயகர் வழிபாடு எப்போ வந்தது, 6ஆம் நூற்றாண்டளவில் என்ன வாணிகம் செய்யக்கூடிய ஆட்கள் மூலமாக உள்ளே வந்தது, அதனுடைய தோற்றம் எப்படி இருந்தது, அதனுடைய குறிப்பாக அதனுடைய தோற்றம் மராட்டியத்தில் இருந்த அந்த சித்பவன பிராமணரிடையிலிருந்து அந்த வழிபாடு அப்படியே பயணம் செஞ்சு தேவாரத்தில் எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு, கல்வெட்டில் எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு, பிள்ளையார்பட்டி கோயிலுடைய யாருடைய கையில் இருக்குது, வரிசையாக அந்த தாவளம் அதனுடைய பெயர்கள் அதுக்கு வழிபாட்டுக்குரிய முறைகள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இறுதியாக ஒரு முடிக்கும்போது நரசிம்மப்பள்ளவனுடைய படைத்தளபதியாக இருந்த சிறுதொண்டர் வாதாபி நகரத்திலிருந்து இந்த வழிபாட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த கதையினை தேப்போ மீதும் அடுத்து என்ன வீரபத்திர பிள்ளையும் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் வாணிக சாதியினர் தெய்வமாகவே தமிழ்நாட்டுக்கு பிள்ளையார் வழிபாடு வந்தது என்று கொள்வதே பொருத்தமாக தோன்றுகிறது அப்படிங்கிற விஷயத்தை இங்கே பதிவு பண்ணுறாரு. மிக முக்கியமான ஒரு ஆய்வு கட்டுரை படிங்க. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி விநாயகர் வழிபாட்டோட இந்த தோப்பாவை எழுதின இந்த கட்டுரையை நம்ம படித்தோன்னா நமக்கு ஓரளவு புரிந்து கொள்வதற்கு நெருக்கமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா வந்து நம்ம பார்த்திங்கன்னா சைவ வைணவம் சாக்தம் காணபத்தியம் சௌரம் கௌமாரன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்னென்னா இந்து சமயத்தில் இந்துங்கிற அந்த வார்த்தைக்குள்ளே 6 பிரிவுகள் இருக்குது உட்பிரிவு அப்படின்னு. அதில் காணபத்தியம் என்பது கணபதியை குறிக்கக்கூடிய சமயமாக பின்னாடி உருவாக்கப்பட்டது. இது எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் அது வைதிகம்ன்ற பேரில் சைவம் வைணமாக உருவெடுத்துருச்சு. அப்போ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சமயங்களை இது உள்ளெழுத்துக்கிட்டு வைதிகம் முன்னாடி வந்தது அப்படிங்கிறதையும் நம்ம ஆய்வில் பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி விநாயகர் வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை தோப்பாய் அவர்கள் வந்து மிகச்சிறந்த ஒரு ஆய்வு கட்டுரையாக அதை கொடுத்துருக்கிறார். அந்த கட்டுரையோடு சேர்த்து விநாயகர் வழிபாடை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நன்றி. அடுத்து ஒரு கட்டுரையாடலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.